அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 300+ மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். 12/10/2023 அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட 12 அம்ச கோரிக்கைக்கும் உடனடியாக ஆணை வெளியிட வேண்டும். இதேபோல் அரியலூர் அண்ணாசிலை அருகே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கூறி முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்கதையாகி வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது தாக்குதல், தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் என குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், 24 மணி நேரமும் காவல்துறையினர் ரோந்து பணிகள் மேற்கொள்ள வேண்டும், உதவி நாடி காவல்துறையை அணுகும் மக்களிடம் கவனத்துடன் அவர்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குற்றச்சம்பவங்கள் நிகழாவண்ணம் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை திருவெற்றியூரில் முன்விரோதம் காரணமாக குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக பக்கத்து வீட்டுக்காரர் மீது பெண்மணி குற்றம் சாட்டியுள்ளார். திருவெற்றியூர் கடற்கரை சாலை கல்யாண் செட்டி நகரை சேர்ந்த மோகன் சங்கீதா தம்பதிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எல்லப்பனுடன் முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 6 காலமாக சங்கீதாவின் மகளுக்கு டெங்கு மலேரியா காய்ச்சல்கள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று வந்துள்ளனர். மேலும் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதால் சந்தேகமடைந்த சங்கீதா தன்னுடைய வீட்டில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தினார். இதில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த எல்லப்பன் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்து பக்கெட்டை எடுத்து சென்று வெளியில் வைத்து மலத்தையும் சிறுநீரையும் கலந்து எடுத்து வந்து குடிநீர் தொட்டியில் ஊற்றுவது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த சிசிடிவி ஆதாரங்களுடன் சங்கீதா திருவெற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். எல்லப்பனோட மத்தம் குமார் 3000 தரேன் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. என்ன நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, நீ என்கிட்ட ஆடம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போய் கேஸ் கொடுத்த, என்ன மீறி என்னன்னு மிரட்டுறாரு. என்ன தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாகவும் எல்லப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கீதா கோரிக்கை விடுத்தார். பனிமழை கொட்டியது போல் காட்சியளிக்கும் இது காஷ்மீர் அல்ல, நமது ஊட்டிதான். நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி தாக்கம் தாமதமாக தொடங்கியிருக்கும் நிலையில் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், பைக்காரா, குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி படர்ந்து வெள்ளை கம்பளம் விரித்தது போல காட்சியளித்தது. சாலையோரங்களில் நிறுத்தப்பட்ட கார்கள் வாகனங்களையும் உறைபனி போர்த்தியது. பனி போர்த்தியதால் வெண்மையாகியுள்ள புல்வெளிகளை சுற்றுலா பயணிகள் வியந்து ரசிக்கின்றனர். குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இந்த தட்பவெப்ப நிலையை அனுபவித்துச் செல்கின்றனர். குளிரிலிருந்து தப்பிக்க மக்கள் ஆங்காங்கே தீமூட்டி குளிர் காய்ந்தனர். பணிக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுவதாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி முனியாண்டி சாமி கோவிலில் 89 ஆண்டு பிரியாணி திருவிழாவில் அண்டா அண்டாவாக செய்யப்பட்ட கமகம பிரியாணி காட்சிதான் இது. உலகம் முழுவதும் முனியாண்டி விழா உணவகங்கள் நடத்தி வரக்கூடிய உரிமையாளர்கள் ஒன்று கூடி இந்த திருவிழா நடத்துகின்றனர். ஆண்டுதோறும் தை மாதம் 2 வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளாவிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பகலில் பூஜைகள் நடந்தன. பிறகு இரவில் 200 ஆடுகள், 300 கோழிகள் பலியிடப்பட்டு 2500 கிலோ இறைச்சியை கொண்டு பிரியாணி சமைக்கப்பட்டது. 20 மேற்பட்ட அண்டாக்களில் பிரியாணி சமைக்கப்பட்டு அதிகாலை 5 மணிக்கு படையிலிடப்பட்டு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இங்கே வந்து வேணாங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க எந்த வேண்டுதல் வச்சாலுமே நடக்கும் கண்டிப்பாக. பிரியாணி தான் பிரசாதமாக தருவாங்க. அந்த பிரியாணியை சாப்பிட்டா எந்த நோய் நொடி இருந்தாலும் எதுனாலுமே சரியாகும் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கை. பிரியாணி திருவிழாவில் பெண் பார்க்கக்கூடிய படலமும் அரங்கேறியது. பிரியாணி பிரசாதத்தை கள்ளிக்குடி, வில்லூர், அகத்தாப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் உண்டு மகிழ்ந்தனர். பல்லடத்தில் செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான இருவர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது தவறி விழுந்ததில் கால் உடைந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவை கடந்த 24ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் பலத்த காயமடைந்த நேசப்பிரபு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் குறித்து போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நேசப்பிரபுவை தாக்கியதாக பிரவீன் சரவணன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அவர்கள் இருவரையும் காமநாயக்கன் பாளையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது இருவரும் போலீசார் பிடியிலிருந்து தப்பியோட முயன்று தவறி விழுந்ததில் சரவணன், பிரவீன் ஆகியோருக்கு கால் எலும்பு முறிந்தது. இதையடுத்து போலீசார் இருவரையும் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அத்துடன் தலைமறைவாக உள்ள மேலும் இருவரை வலை வீசி தேடி வருகின்றனர். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக தலா 25 கோடி ரூபாய் வரை விலை பேசி சதி செய்து வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தைரியம் இருந்தால் ஒரு ஆதாரத்தை வெளியிடுமாறு பாஜக சவால் விடுத்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் எக்ஸ் பதிவில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 21 பேரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அதில் 7 பேரிடம் 25 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி ஆம் ஆத்மியிலிருந்து பிரிந்து வந்து பாஜக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுமாறு ஆசை காட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடவுளும் மக்களும் எப்போதும் தங்களை ஆதரிப்பதால் மதுபான ஊழல் போலி குற்றச்சாட்டில் தன்னை கைது செய்து அரசை கவிழ்க்க பாஜகவினர் நினைப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இதற்கு டெல்லி பாஜக சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. பேரம் பேசியதாக கூறும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் பெயர்கள் என்ன, பாஜக சார்பில் பேரம் பேசியதாக கூறப்படுபவரின் பெயர் என்ன, எவ்வாறு தொடர்பு கொண்டனர், குற்றச்சாட்டுகளுக்கு ஏதேனும் ஒரு ஆதாரத்தை காட்டுமாறு பாஜக விளக்கம் கோரியுள்ளது. ஊழலில் ஆழ்ந்து கிடக்கும் கெஜ்ரிவாலிடமிருந்து ஒவ்வொரு முறையும் அதே ஸ்கிரிப்ட் திரும்ப திரும்ப வருவதாக விமர்சித்துள்ள பாஜக அமலாக்கத்துறையின் விசாரணையில் இருந்து தப்ப முடியாததால் கவனத்தை திசை திருப்பும் அரசியலை விட்டுவிட்டு தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள் என அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சவால் விடுத்துள்ளது. சானியா மிர்சாவுடனான விவாகரத்திற்கு முன்னதாக 3 ஆண்டுகளாகவே ஷோயப் மாலிக் நடிகை சனா ஜாவத்துடன் திருமணம் மீறிய உறவில் இருந்ததாக பாகிஸ்தான் செய்தி தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. ஷோயப் மாலிக் சனா ஜாவத்தின் திருமண புகைப்படங்கள் வெளியான பின்தான் ஷோயப் மாலிக்கை சானியா மிர்சா விவாகரத்து செய்தது தெரியவந்தது. சானியா மிர்சாவின் பிரிவுக்கு ஷோயப் மாலிக்கின் திருமணம் மீறிய உறவு காரணம் என்று அவரது சகோதரி வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இந்நிலையில் ஷோயப் மாலிக் சனா ஜாவத் உறவு குறித்து பாகிஸ்தான் செய்தி தொலைக்காட்சியான சாமா டிவி பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவத் உமேர் ஜாஸ்வாலை திருமணம் செய்த 2020ஆம் ஆண்டு ஷோயப் மாலிக்குடன் திருமணம் மீறிய உறவில் இருந்ததாக தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு மாலிக் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட போதெல்லாம் நடிகை சனா பங்கேற்றால் மட்டுமே தான் வருவேன் என்று நிபந்தனை விதித்திருந்தாராம். ஷோயப் மாலிக்குடனான சனா ஜாவத்தின் உறவு குறித்து அறிந்த அவரது முன்னாள் கணவர் உமேர் ஜாஸ்வால் 2023ஆம் ஆண்டில் விவாகரத்து செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இருவரின் உறவு குறித்து சானியா மிர்சா மற்றும் ஷோயப் மாலிக் குடும்பத்தினருக்கு தெரியவந்தபோது அவர்கள் திருத்த முயன்றதாகவும் ஆனால் ஷோயப் மாலிக் யார் சொல்லியும் கேட்கவில்லை என்றும் பாட்காஸ்ட் சேனல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.